அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆஃபீஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவுனி அரிசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிளாக் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஒயிட் ரைஸ் மாதிரி பிளாக் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை வந்து காலையிலே ஊற போட்டு சாயந்தரம் செய்யலாம். ஒரு கப் அளவு ஊற போட்டு வச்சுருக்கேன். இது வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம். இப்போ வந்து நம்ம தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துடலாம். இது நல்லா கலைஞ்சிக்கோங்க, நல்லா கலைஞ்சி விட்டுட்டு தண்ணியை வடித்து அரிசி மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடித்து எடுத்தாச்சு. இது வந்து குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துட்டு அதே பவுலில் 3 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் தான் நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். இதில் தான் இதில் வந்து 1 கிளாஸ் அளவு அரிசி எடுத்துக்கிட்டு இதே அளவில் 3 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா குழஞ்சி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த தண்ணியும் சேர்த்துடலாம் அரிசியோட. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1 விசிலுக்கு அப்புறம் காமன் நேர்லேருந்து 20 நிமிஷம் சிம்மில் இருக்கணும். இப்போ க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இதில் தண்ணி நிறையா இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம பெரிய வடிகட்டியை வச்சு தண்ணியை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட தேங்காய் சேர்த்துடலாம். நான் வந்து பாதி தேங்காய் அளவு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இதில் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச அரிசியோட தேங்காயை சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 4-5 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், கவுனி அரிசி சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. இது வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியும் சாப்பிட்லாம். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஒயிட் ரைஸ் பதிலாக பிளாக் ரைஸ் சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.